ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாலும் எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கு மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மன்னா நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சி விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டு தான். இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டுது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புலேருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னு. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கேருந்து ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கு கேவலமாக இருப்பேன் அப்படின்னு தான் அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டு. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோடய அதிர்ஷ்டம் தானா, ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னானா பையன். Thank you.